Nippon Paint Atom 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட். கம்மி பட்ஜெட்ல. வணக்கம் வணக்கங்க. இது பரிவட்டம் கட்டுறதுக்கான பூஜை. எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. கண்டிப்பா ரவிமா, உங்க பையனுக்கு லக்ஷ்மிமா மாப்பிள மரியாதைய நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப உங்க புள்ளைக்கு கோயிலோட முதல் மரியாதையும் பரிவட்டமும் கட்ட போறாக. இந்த எசுக்கி பையனை வேற இன்னும் காணுமே. அவன் வேற நம்ம நினைச்ச மாதிரி செய்வானா இல்லையான்னு தெரியலையே. அம்மா, எங்க இன்னும் எசுக்கி காணுமே? நானும் அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கௌதம் தலையில பரிவட்டம் ஏறிடும் போல இருக்கே. அது ஏறிட்டா நமக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் இல்லாம போயிடும். இலக்கியா ஜெயிச்ச மாதிரி ஆயிடுமே. காலங்காலமா இந்த ஊர் எங்களுக்கு கொடுக்கிற மரியாதை நாங்க விட்டு கொடுத்ததுனாலதான் இந்த மரியாதை பறிபட்டாலும் உன் குடும்பத்துக்கு வந்துச்சு. அத மறந்துட்டு பேசாத. அதான் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு மரியாதை வேண்டியிருக்கு? நாங்க ஊரை விட்டு போனாலும் எங்களோட ஆணி வேர் இங்கதான் இருக்கு. எங்களுக்கு சொந்த பந்தம் எல்லாமே இந்த ஊர் தான். நல்லது கெட்டதுக்கு எல்லாம் நாங்க இங்கதான் வரோம். விருந்தாளியா வரலாம் போலாம், அவ்வளவுதான். ஆனா இந்த ஊர்க்காரங்கன்ற உரிமை எல்லாம் எடுத்துக்க முடியாது. இங்க பாரு, என் அண்ணனுக்கு இருக்கிற உரிமையை பத்தி எல்லாம் நீ பேசாத. என் அண்ணனோட அருமை பெருமை எல்லாம் உனக்கு என்னப்பா தெரியும்? நீ சின்ன பையன், உங்க அப்பாவை போய் கேட்டு பாரு, அவரு சொல்வாரு. அப்படி எல்லாம் கேட்டு வந்து முதல் மரியாதை வாங்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இது என் உரிமை, இத ஒருத்தனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். இசக்கி, லட்சுமி இந்த ஊர் பொண்ணு. இந்த ஊரோட பூர்வீக குடும்பம்ன்றதால அவங்க பொண்ணு இலக்கியாவோட புருஷ கௌதமுக்கு இந்த மரியாதைய குடுக்கறோம். அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. வருஷ வருஷம் உனக்கே கட்ட முடியுமா? நீ இந்த கோயிலுக்கு என்ன பண்ணிருக்க? இந்த மாதிரி நாட்டமகாரம்மா, என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத. உன் நாட்டமத்தனத்தெல்லாம் இவங்க கிட்ட வச்சுக்க. லட்சுமி குடும்பத்துக்கு பரிவட்டம் கட்டுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? லட்சுமி புருஷன் இவளை விட்டு ஓடி போயிட்டான். எப்படி ஒண்ணா எதுக்காக ஒண்ணான்னு யாருக்குமே தெரியாது. சொல்ல போனா லட்சுமி பிள்ளைங்க எல்லாம் எப்படி பிறந்துச்சீங்கன்னே தெரியாது. நீங்க பாரு, தேவை இல்லாம பேசிட்டு இருக்காத. எங்க அப்பா பத்தி பேசினா அவ்வளவுதான். ஏய், பிரச்சனையே அதான். உன் அப்பா யாருங்கறதா பிரச்சனையே? இசைக்கு எதுக்கு
மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள சண்டை போடுறீங்க? வேணாம் மாப்பிள்ள, அவனே ஒரு போக்கத்த பையன். வாங்க மாப்பிள்ள. என்னங்க? ஏய், யாரு போக்கத்த பையன்? இந்த ஊர்ல எப்பவும் எனக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். கௌதம் விட்டு தள்ளு. உன் ரேஞ்ச் என்ன, அவன் ரேஞ்ச் என்ன? அவங்கிட்ட போய் நீ சண்டை போட்டுட்டு இருக்க? நீ தொடர்த்து கூட அவனுக்கு தகுதி கிடையாது. இங்க பாருங்க நாட்டாமக்காரமா, என் பிள்ளைய இங்க கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டீங்க. கண்டவெல்லாம் என் புள்ள மேல கை வைக்கிறான். இதான் நீங்க மாப்பிள்ளை கொடுக்கற மரியாதையா? கௌதம், நீ பொண்ணு கட்டின வீட்டு லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஊர்ல எல்லாம் பரிவட்டம், மரியாதை, கௌரவம் இதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. இங்க பாருங்க பொண்ணாத்தா, எங்களுக்கு நீங்க கொடுத்த மரியாதையில அப்படியே மனசு குளிர்ந்து போச்சு. நாங்க கிளம்புறோம். கௌதம் வா, இந்த பரிவட்டம் எல்லாம் எதுவும் வேண்டாம். வா கௌதம். அம்மா பிடிங்க சம்பந்திமா, அவசரப்படாதீங்க. இந்த வருஷம் பரிவட்டமும் மொத மரியாதையும் மாப்பிளைக்குதான். அதை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. இந்த கொம்ப தடுப்பான். என்ன மீறி உன் மாப்பிள தலையில பரிவட்டம் எப்படி ஏறுதுன்னு நானும் பாக்குறேன். மீறி ஏறுனா என்ன பண்ணுவேன்? உன் புருஷன் உயிரோட ஊர் போய் சேர முடியாது. என் உயிரை எடுத்துருவியா நீ? எடுறா எடுறா எடுறா. ஏய் எடுறா பா. ஏய் அம்மா வேண்டாம். அம்மா வாடா. கௌதம் மாப்பிள, வேண்டாம் மாப்பிள, விட்டுருங்க. டேய், என் புருஷன் உயிரை எடுக்கிற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய வீரனா? உன் புருஷன் உயிரை எடுத்துதான் நான் வீரன்னு நிரூபிக்கணும்னா அதுக்கும் நான் தயார். நியாயமா என் பொறுப்ப தப்பு சொன்னப்பவே நான் உன் உயிரை எடுத்திருக்கணும். என் அம்மாவை பத்தி, எங்களை பத்தி, என் அப்பாவை பத்தி இந்த ஆத்தாக்கு தெரியும். உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் புருஷன் உயிரை நீ எடுத்துருவியாடா? அவர் உயிரை எடுக்கிற அளவுக்கு எல்லாம் நீ ஆம்பளை கிடையாது. கேவலம் இந்த நாலு முழு துணியை தலையில கட்டிக்கிறதுக்காக என் புள்ள உயிரை விட சொல்றியா? கௌதம் இவளுக்கு புத்தி கெட்டு போச்சு. அதான் புருஷன் செத்தாலும் பரவாயில்லன்னு உன்னை சண்டை போட சொல்றான். இங்க பாரு கௌதம், நமக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். வா ஊருக்கு போலாம். அவரு சண்டை போடணும், இவனை ஜெயிக்கணும். இந்த பரிவட்டம் அவர் தலையில ஏறணும். கண்டிப்பா அவரால முடியும். எல்லாத்துக்கும் மேல அவருக்கு இந்த ஆத்தாவோட அருள் இருக்கு. இது பரிவட்ட பிரச்சனை மட்டும் இல்லமா, இது என்னோட மான பிரச்சனை. என் உயிரையே எடுத்துருவேன்னு என்னோட ஆம்பளத்தனத்துக்கு சவால் விட்டுருக்கான். அதுக்கு நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். இலக்கிய சரியான முடிவை தான் எடுத்திருக்கான். ஆமாங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆண்டோம் கிடுகிடுங்க, ஆகாய நடுநடுங்க, உள்ளாணி கோளேந்தி முன்னேறிவாய். அண்டோம் கிடுகிடுங்க, ஆகாய நடுநடுங்க, உள்ளாணி கோளேந்தி முன்னேறிவா. பங்கம் பது பதுங்க, பகையும் ஓது ஒதுங்க, மங்காத மூச்சேந்தி மண்ணாடவா. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.